மங்களாபுரங்கிற அழகான கிராமத்தில் கீர்த்தியும் பாலுவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏழை குழந்தைகள். அவங்களுக்கு ஒரு அம்மா இருந்தது, ஆனால் படுத்த படுக்கையில் இருந்தாங்க. அவங்க அதனால் வீட்டு வேலை செஞ்சு தன்னோட புழப்பை ஓட்டி வந்தாங்க. மிச்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணலான்னு யோசிப்பாங்க. அப்புறம் திருப்பியும் ஸ்கூலுக்கும் போவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதே அங்கே போடுற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தான். அவங்க கிட்ட எதுவுமே இல்லாததுனால அவங்க கிளாஸ் மிஸ்ஸு அவங்கள திட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன கீர்த்தி, இன்றைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், மிஸ் என்கிட்ட நோட்டே இல்லை மிஸ், என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா வாங்கியே தரல அப்படின்னு அழுவா. மிஸ்ஸு அவங்களோட நிலைமை புரியாமல் டெய்லியும் அவங்கள அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் கிளாஸ் மிஸ் ஒரு நாள் இங்கே பாரு கீர்த்தி, டெய்லியும் உன்னை அடிச்சு எனக்கே கஷ்டமாக இருக்குது, நீ அடுத்த நாள் வரும்போது எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்திருக்கணும், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு வான் பண்ணிட்டாங்க. அப்போ வான் பண்ணுற சமயத்துக்கு கீர்த்தியோட தம்பி பாலு வந்து அழுதா, மிஸ் மிஸ் திட்டாதீங்க மிஸ், எங்கள் மேலே தப்பு இல்லைங்க மிஸ், எங்கள் குடும்ப சூழல் அப்படி, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால தான் எங்களால் ஹோம்ஒர்க் எழுத முடியலை, நோட்டு வாங்க முடியலை மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு மிஸ்ஸு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் தாண்டா குடும்ப கஷ்டம் இருக்குது, இப்படி ஹோம்ஒர்க் எழுதாம வந்தால் நான் என்ன செய்கிறது, மற்ற குழந்தைகளுக்கும் தான் குடும்ப கஷ்டம் இருக்குது, நீ என்ன அதிசயமா அப்படின்னு மிஸ்ஸை திட்டினாங்க. அதுக்கு பாலு சொன்னா, எங்கள் குடும்ப கஷ்டம் வேறு மாதிரி இருக்குது மிஸ், அதனால் எங்களை திட்டாதீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு மிஸ் சொன்னாங்க, உங்களை நான் பாவம் பார்த்து விட்டேன்னா கிளாஸில் இருக்கிற எல்லாருமே உங்கள் பழக்கத்தையே பழகிக்குவாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் நாளையிலேருந்து எழுதிட்டு வாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இல்லைன்னா நான் உன் பேரண்ட்டை வர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஹெட்மிஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருத்தப்பட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா கிளம்பி வீட்டு வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறமா மிஸ் சொன்னதை கவனத்துக்கு வந்துச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு அக்காவும் தம்பியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. சரி தம்பி, வீடு பார்த்துக்கலாம், வா வேலையை பார்க்கலாம், வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்திரங்களுக்கு கூட்டி பெருக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே பாலும் கீர்த்திக்கும் நாட்களும் போச்சு. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, மறுபடியும் ஸ்கூலுக்கு போனாங்க. மறுபடியும் மிஸ்ஸு கண்டபடியே திட்டினாங்க, உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு மிஸ்ஸை அடிக்கிறக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாலு மிஸ்ஸு கிட்ட, மிஸ் மிஸ் அடிக்காதீங்கன்னு சொல்லும்போது, நீ போய் வெளியேறு, இதுவும் கிளாஸ் ரூமில் வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டாங்க பாலுவை. பாலு மறுபடியும் எதிர்த்து பேசினா மிஸ்ஸு திட்டாங்க. பாலு வெளியே போய் அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா அவங்க அக்கா அடி வாங்குறத பார்த்து அவங்க அக்காவுக்கு பயங்கர வார்னிங் கொடுத்தாங்க. மிஸ்ஸு, நீ நல்ல பிள்ளை நினச்சிட்டு இருந்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க கீர்த்தி அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி, நாளைக்காவது ஹோம்ஒர்க் எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மிஸ்ஸு ஒரு யோசனை இருந்தது, ஏன் இந்த கீர்த்தி பாலுவும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டெய்லியும் ஏன் ஹோம்ஒர்க்கு எழுதிட்டு வர மாட்டேங்கிறாங்க, ஆனால் நல்லா படிக்கிறாங்களே அப்படின்னு மிஸ்ஸுக்கு ஒரு யோசனை வந்தது. அப்புறமா சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா மிஸ்ஸுக்கே ஒரு அதிர்ச்சி, அவங்க அம்மா படுத்த படுக்கையில் இருக்காங்க. சரி, அவங்க எங்க தான் போறாங்கன்னு பார்த்தா வேலை செய்யறதுக்கு வீட்டு வேலைக்காக போறாங்கிறது அப்பதான் மிஸ்ஸுக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கீர்த்திக்கிட்டே பாலு கிட்டேயும் மிஸ்ஸு மன்னிப்பு கேட்டாங்க, நீங்க நல்லா படிங்க, நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ கீர்த்தியும் பாலுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்பவும் போல நல்லா படிக்கிற மாதிரி நல்லா ஹோம்ஒர்க்கையும் எழுதி கிளாஸ் ஃபஸ்ட்டாக வந்துட்டாங்க. மிஸ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, குப்பையில் தான் குண்டுமணி தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கீர்த்தியும் பாலுவுக்கும் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மிஸ்ஸு வந்து சேர்ந்தாங்க இல்லையா. நம்மளும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி நம்மளுக்குள்ளே வரணும். சரிங்க, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.